கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நாம் குடும்பமாய் அமர்ந்து தேவனை ஆராதிப்போம். நாம் இன்னும் ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறபடினால நாம் இன்றைக்கு இருக்கிற இடத்துல நம்முடைய வீட்டில் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கும்படிக்காக ஹல்லேலூயா நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் குடும்பமாய் அமர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போமா. நாம் யாரும் எல்லா வேலைகளையும் ஒவ்வொருவரும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. யாரும் மற்ற வேலைகளினாலே நாம் அங்கேயும் இங்கேயுமாய் நம்முடைய சிந்தனைகள் அலக்கழிக்கப்படாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கூடுமானால் 10 மணிக்கு ஆன்லைனில் நடக்கிற ஆராதனையில் சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து கொண்ட தேவன் ஹல்லேலூயா. அவரை நாம் துதிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆண்டவரை. நாங்களுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ரூபா ஷபாரி கரதானா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்முடைய உள்ளங்களை நிரப்பி கர்த்தரை நாம் துதிப்போமா. ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயம் நம்முடைய உள்ளத்திற்குள் ஆக பொங்கி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். எங்களை எவ்வளவாய் நீர் பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கடல்ல கஷ்டமான காரியங்களிலும் ஆண்டவரே இக்கட்டு நேரத்திலும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சகாயராய் இருந்தீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபா ஷபாரி அரக்கரதானா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதமான தேவனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் 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 என்று சொல்லி நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபாரி அரக்கரதானா. ஹல்லேலூயா. 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 பரலோகத்தின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீ நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை போல ஒரு பெரிய தேவன் உண்டோ? ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. அதனாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா. நீர் மகா பெரிய தேவன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கும்படிக்காய் நீர் எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறீரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. என்னுடைய ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. அதற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மகிமை நிறைந்த தேவனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற எங்களுக்காக மரித்து ஆண்டவரே மகிமையாய் உயிரோடு எழுந்து வந்த தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நம்பிக்கையின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ருமானி ஹரா பஷபாரி ஹரா கரதாடா. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மகிமை நிறைந்தவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நீர் அல்லவா அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. எங்களுக்கு துணையா இருக்கிறவரே. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்களுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் நம்மளை ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா அந்த ஆராதனை நேரத்தில் அவருடைய பாதத்தில் கூடி இருக்கிற அந்த நேரத்தில் அவரை நான் உள்ளத்தினால் அதிசயங்களை செய்தவரேத நன்மைகளை எங்களுக்காய் செய்தவரே. இம்மட்டும் நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபையா இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம்
துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே தாழ்த்தப்பட்டாலும் ஆண்டவரே உடைந்து போகிறவர்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா எங்களை கர்த்தாவே உருவாக்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்விலிருந்து எங்களை எடுத்தவரே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரக்கரபா ஷபாரி அரக்கரதாடா. எங்களுடைய கரத்தை பலப்படுத்துகிறவரே, எங்களுடைய கால்களை திடனாய் மாற்றுகிற தேவனே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நிற்கும்படி பண்ணுகிறவரே நாங்களும் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரிஹாரபா ஷபாரபா ஹதிக்கரதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் அவர் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அப்படியா இம்மட்டும் அவர் நமக்கு நன்மை செய்து வந்தபடி நாளை நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹராபா ஷபாரி அரக்கரதாடா. ஹல்லேலூயா. நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நாம் அமைதலா இருந்து நாம் வெற்றி ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படிக்காக அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவ. அவர் நமக்கு ஜெயக்கொடியாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யெகோவா நிசி. அவர் எனக்கு ஜெயக்கொடியா இருக்கிறாரே. அப்படியா அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு நன்மை நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறபடினால் நம்ம அவரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ரிஹரபா ஷபரபா ஹதி அரக்கரதாடா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரிக்கிறோம். நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின பரிசுத்தமுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. அவ்வளவு மகா பிரிய தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அப்படிப்பட்ட கிருபைக்காய் நாம் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிஹாரபா ஷபாரி அரக்கராதாடா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தாவே ஆராதனை நேரத்தில் உடைய பாதத்தில் அமர்ந்து இருந்து உம்மை துதிக்கும்படிக்கு நீர் இந்த நாளை கொடுத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷம் அப்பா. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரமே ஆண்டவரே இந்த உலகத்தில் அப்பா, ஹல்லேலூயா, நிம்மதியான நேரம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சட்டைகளுக்கு மறைவிலே ஆண்டவரே மறைந்திருக்கிற நேரம் ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பான நேரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், எங்களை நிரப்புகிறவர் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரே மகிழ்ச்சியால் ஆண்டவரே பொங்க பண்ணுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய அரவணைப்பினால் எங்களை தேற்றுகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை கர்த்தாவை ஆராதி படிக்கு இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எங்களுக்குள்ளா இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய சாத்தானுடைய வல்லமைகளை காட்டிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவனுடைய பலன் ஆண்டவரே மகா பெரியதா இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருப்பதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீரோ எங்களோடு கூட இருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்கள் மேல் அன்பு வைத்த தயவுக்காக, எங்கள் மேல் மனதுருகின தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த தேவன், எண்ணிலடங்காத நன்மைகளை செய்தவர் ஆண்டவரே அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க. உடைய தேவ பிரசனம் எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் நிரப்புவதாக. ஒவ்வொரு பகுதி ஆசீர்வதிகப்பா. ஹல்லேலூயா. ஆராதனையில் ஆண்டவரே பிள்ளைகள்
மகிழ்ந்து கழிகோரும்படி உதவி செய்க. தேவ பிரசனங்கள் மத்தியில் தொடர்ந்து இருக்கட்டும். நீரே வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். உட்காருவோம். இந்த நேரத்தில் கர்த்தரை நாம் துதித்து பாடும்படிக்காக. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது என்கிற பாடலை நாம் எல்லாரும் அதை தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் நாம் அதை உணர்ந்தவர்களாக அவரை துதிப்பது எவ்வளவு நல்லது என்று சொல்லி அதை உணர்ந்து நாம் கர்த்தரை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாசஸ்தலங்கள் எவ்வளவு மென்மையும் இன்பமானவை. சேனைகள்
சிங்கனின் கர்த்தாவேவும் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது வாசம் செய்யும் பரலோக தேவாலயம் தேவன் தங்குமுள்ளம் அது ஜீவனுள்ள தேவாலயம் அது பரிசுத்த வாசம் செய்யும் பரலோக தேவாலயம் சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது ஸ்தோத்ர. நாம் கர்த்தரை தொடர்ந்து நாம் அவரை ஆராதிக்கும்படிக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மை கர்த்தாவே துதிக்கும்படிக்காக ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தில் ஆண்டவரே அப்பா ஆகாமிய கூடாரங்களிலே வாழ்கிற ஆயிரம் நாளை காட்டிலும் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே காத்திருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி கர்த்தாவை நாங்கள் பாடின கர்த்தாவை அந்த பாடலின்படியே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே அப்பா காத்திருக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற அந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் அந்த கவியை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உம்மாலய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. எல்லாரும் பாடுவோம். ஆகாமிய கூடாரங்களில் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உம்மாலய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை கர்த்தரை துதிப்பதும் எல்லாரும் பாடுவோ. கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரூபார ஹரி ஹர கரதான எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வினாண்டியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 எல்லாரும் பாடு ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ரஹ ரக ரப ஷபரி ஹர கரதன எல்லார் கர்த்தரே அல்லேலூயான்னு சொல்லி கர்த்தரே நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஆகாமிய கூடாரங்களிலே ஹல்லேலூயா எவ்வளவு இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய கட்டடங்களிலே பெரிய கோபுரங்களிலே வாழ்கிறதை காட்டிலும் ஹல்லேலூயா தேவனுடைய வாசர் படியிலே காத்திருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் காத்திருக்கிற நேரத்தில் ஹல்லேலூயா இது நல்ல நேரம். ஹல்லேலூயா அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஹல்லேலூயா அவருடைய பாதத்தில் இருக்கிற நேரமே அதிமைய நன்மையான நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொல்லி சொல்லப்பட்டது போல ஹல்லேலூயா தேவ சத்தத்தை கேட்கும்படிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் நல்லது. ஹல்லேலூயா அவரை துதிப்போ, துதிகளின் மத்தியில் தான் அவரே வாசமாயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துதிக்கு பாத்திரராயிருக்கிறவரை நான் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரூமா ஷபர பஹதியார கரதடா ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நாங்கள் போய் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஷஹர பஹதியார கரபா ஷிபரியார கரதடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. எல்லார் பாடுவோம். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 எல்லார் பாடுவோமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேமையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேமையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தன பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தன பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா 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 ரஹரபரி ஹரபஷபரபஹதி ஹரக்கரதட ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ரஹரபஷபரி ஹரக்கரதட ஹல்லேலூயா 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 உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரிகபஷபரபஹதிஹரக்கரதடா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. அற்புதமானவரே, அதிசயமான தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. சுபரபஹதிஹரக்கரபஷபரிஹரக்கரதடா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ரிஹரபஷபரிஹரக்கரதடா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நம்முடைய தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்த்தாண்டவரே, அப்பா ஹல்லேலூயா நீரங்கள் நம் நடுவில் இருக்கிறபடி நாள் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை நோக்கி இப்படி கூப்பிடுகிற நேரத்தில் இல்லா எங்களுக்கு சமீபமாயிருக்கிற ஆண்டவரே தேவனை பெற்ற இப்படிப்பட்ட ஜாதியை காட்டிலும் வேற ஜாதி எது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்தை நிரப்புகிறவராக, எங்களுடைய ஆவியில் ஆண்டவரை கலிகூற பண்ணுகிறவராக இருக்கிறீரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த உலகத்தில் பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே அப்பா உம்மை பாடி ஆண்டவரை உம்மை துதித்து ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரை பரவசம் அடையும்படிக்கு செய்கிறவரே
நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இரேங்கள் தேவன் அப்பா, இரேங்கள் கர்த்தர் ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக அவர் நம்ம மனதுருகி நம்மை இம்மட்டும் கிருபையினாலே நிறைத்து வைத்திருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் அணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹா ராபா ஷபாரி கரதாடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹா ராபா ஷபாரி கரதாடா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, நாம் தேவனுடைய கரத்தில் ஹல்லேலூயா நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தாவே, எங்களுடைய கர்த்தாவே, வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா கர்த்தாவே அப்பா பிரச்சனைகளையும், எல்லா வியாதியின் வல்லமைகளையும் ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியின் வல்லமைகளையும் ஆண்டவரே நீ நீக்கி போட்டப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே வாழ்கிற இந்த பூமியிலேயும் ஆண்டவரே அப்பா சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வேதனை உண்டாக்குகிற எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே ஹல்லேலூயா, பிசாசினுடைய போராட்டங்களாக இருந்தாலும் வியாதியின் வல்லமைகளாக இருந்தாலும் பாவ வல்லமைகளா இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி ஹல்லேலூயா நாம் சுகமாய் குடியிருக்கும்படிக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஆண்டவர், எங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா கர்த்தாவே போராட்டங்களையும் நீக்குங்கப்பா. ஹல்லேலூயா ஆண்டவர, வேதனைகளுக்கு மேல் வேதனையாய் காணப்படுகிற காரியங்களை ஆண்டவரே நீ நீக்கி போடுங்க. சரீர பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் அப்பா நீக்கி தாங்கப்பா. ஹல்லேலூயா, வாஞ்சியோடு ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து கேளுங்கள். ஹல்லேலூயா, கேளுங்கள், கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, அவரை நோக்கி பார்த்து நாம் கேட்போம். ஆண்டவரே அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா, நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, நிச்சயமாய் அவர் நன்மை தருவார். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கேட்போமா. ஹல்லேலூயா, ஆண்டவரை துதித்தோமே, ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, வேதனைகள் நீங்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, எங்களுடைய கண்ணீரை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே, சரீர பலவீனங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போடுங்க. கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரிபா ஷபாரமாஹாதிஹாரக்கரதாடா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை, கிருபை, கிருபை ஆண்டவரே. ரபா ஷபாரிஹாரக்கரதாடா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீனா ஷஹாரி கரபா ஷபாரி கரதாடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, அந்த நாட்கள் வரைக்கும் கர்த்தர் நம்ம இந்த கொள்ளை நோய்க்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. கொள்ளை நோயின் பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையை தாக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராயிருந்தாரே. நம்மை ஹல்லேலூயா அவருடைய சிறகுகளுக்கு இடையே, சிறகுகளுக்கு மறைவிலே மறைத்து கொண்டாரே. ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட தேவன், நம்மோடு கூட இருந்த தேவன் இன்னும் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார் எல்லாரையும் பாதுகாக்கும்படிக்காக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடா. கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் நீர் மட்டும் பாதுகாத்த தேவன், நீ நன்மை செய்தீர் ஆண்டவரே. அப்பா இன்னும் நீரே பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பக்கத்தில் 1000 பேரும், வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தாவே ஒரு கிருபை வைத்திருக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா, அந்த கிருபை ஆண்டவரே எல்லாருக்கும் கிடைக்கும்படிக்கு கிருபை செய்யுங்க. அப்படி அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உதவி செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அந்த நாளிலே ஸ்தோத்திரிக்கிற நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, இந்த நாடு முழுவதுமா இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிசாசனுடைய வல்லமைகள், அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய்
அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக அவளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தாவே ஹல்லேலூயா உடைத்து போட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் யாரும் ஹல்லேலூயா ஓ மறுதலித்து பின்வாங்கி போகாதபடிக்கு எல்லா பிள்ளைகளும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்காக நம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா உறுதியாய் ஆண்டவருக்கு என்று சொல்லி சாட்சியாயிருக்கிறவர்கள் மறுதலிக்காமல் இருக்கும்படிக்காக நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஹல்லேலூயா அவளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் எல்லாம் ஒன்றுமில்லாதபடிக்கு கரைந்து போய்விடும்படிக்காக கர்த்த நன்மையான ஈவுகளை தருவதற்காய் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காய் ஹல்லேலூயா நாம் கொஞ்ச நேர தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வல்லமைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிற தேவனே நாங்களும் மறுதலியாதபடி ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா அந்த காரியங்களிலே கர்த்தாவே உறுதியாயிருக்கும்படிக்காக நீர் அவர்களை கர்த்தாவே அப்பா உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து அக்கினி சூளைக்கு மத்தியிலும் நீர் பாதுகாத்தது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படிக்காக ஆண்டவரே எல்லாருக்கும் உதவி செய்யப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உதவி செய்யும்படிக்காய் அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கிருபை பாராட்டும் நன்மை செய்யும் ஆண்டவரே. கிருபை 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா அந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே அப்பா கூடி ஆண்டவரை நாங்கள் வீட்டுகளிலே அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு நீ தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிற சாக்கியத்தை எங்களுக்கு கர்த்தாவே அப்பா கூடி வந்து ஆராதிக்கிற சாக்கியத்தை மீண்டும் தரும்படிக்காக சீக்கிரத்தில் தடைகளை எல்லாம் மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை எங்களை ஆராதனையில் கர்த்தா வழி நடத்தினவ தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. உம்முடைய ஆவியின் பிரசனம் உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே தொடர்ந்து தங்கியிருக்கட்டும். நீரே வழி நடத்தும் எங்களோடு கூட இடைபடுவீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் உட்கார்வோம். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை அவருடைய ஆராதனையிலே இருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் நம்மத்திலிருந்து நம்முடைய துதிகளுக்கு மத்தியிலிருந்து ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதித்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் நடக்கிற கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா வருகிற புதன்கிழமை மாலை 6:30 நம்முடைய ஆலயத்தில் வைத்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக நாம் கூடி வருவதற்கு கர்த்தர் நம் எல்லாருக்கும் கிருபை செய்ய வேண்டும். கூடுமானவர்கள் எல்லாரும் அதில் வாருங்கள். கர்த்தருக்கு நாம் நம்மை நாமே ஆயத்துப்படுத்தி கொண்டு வருவோம். கர்த்தருடைய பந்தி உண்டு. அந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு வாஞ்சையோடு கூட வரும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. வியாழக்கிழமை மாலை 7:00 அதே போல் வேதபாட கூட்டம் உண்டு. வேதபாட கூட்டத்திற்கும் நீங்கள் எல்லாரும் வர வேண்டும். ஹல்லேலூயா எல்லாரும் கூடுமானவர்கள் எல்லாரும் வந்து அதிலே பங்கு பெறுங்கள். ஹல்லேலூயா நம்ம அங்கே வந்திருந்து அந்த 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஹல்லேலூயா வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. வாஞ்சையோடு கூட வாருங்கள். ஒருவேளை வர முடியாமல் இருப்பீர்களானால் ஆன்லைனிலும் அந்த வேதபாட கூட்டம் அறிவிக்கப்படும். அந்த வேதபாட கூட்டத்தில் அதை கேட்டு அந்த வேதபாடத்தை கேட்டு பயன்பெறும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 10:00 மீண்டுமாய் ஆன்லைனில் மட்டும் நாம் இன்றைக்கு ஆராதித்தது போல நாம் ஆராதனை உண்டு. ஆன்லைனில் நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிக்கிற அந்த கூகுள் மீட் ஆராதனையும் நடக்கும். இதே போல் நாம் இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போல
இதை ரெக்கார்ட் பண்ணின ஆராதனையும் உண்டு. அதையெல்லாம் நீங்கள் அதில் நீங்கள் கூடுமான வரைக்கும் ஆன்லைனில் நாம் கூடி ஆராதிக்கிற அதை கூகுள் மீட்டில் சேர்ந்து ஆராதிக்கும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதுபோக நம்முடைய வார நாட்களில் நடக்கிற ஜபக்குழுக்கள் ஜப ஐக்கியங்களில் கலந்து கொள்ளுங்கள். அதை யாரும் அசட்டை பண்ண வேண்டாம். கர்த்தர் கிருபையாய் இந்த கொரோனா நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு ஜப ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை வாஞ்சியோடு கூட அந்த ஜபத்தில் நாம் பங்கு பெறுவோம். அந்த ஜபத்தினால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நாம் நேரடியாய் ஹாலலுயா காணக்கூடியதாக இருக்கும். ஹாலலுயா. அவர் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். ஹாலலுயா. நம்மை தாழ்த்தி அந்த ஜபக்குழுக்களிலே பங்கு பெறுங்கள். ஹாலலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறத ஒருத்தரும் மறந்து போய்விட வேண்டாம். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை மறந்து போகாதபடிக்கு அதற்காக வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறவர்களாக இருப்போமாக. அதையே நோக்கி பார்ப்போம். அதுவே நமக்கு பலன், அதுவே நமக்கு நம்பிக்கை. அவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காய் நாம் கடந்து செல்வோமாக. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருக்கு நேராய் திருப்புவோமாக. நம்முடைய தேவன் தாமே நம்மோடு கூட இடைபடும்படிக்காய் நம் ஜபத்தோடு ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 25 வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 25 வசனம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நம்முடைய தேவன் செய்கிற ஒரு வேலையை நாம் இங்கே பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற பாவங்கள், அவருடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் நான் குலைத்து போடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற இந்த வேத வசனம் அது ஆச்சரியமாய் காணப்படுகிறது. நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை கணக்கு வைப்பார், நம்முடைய பாவங்களை எண்ணி அவர் நம்மை தண்டிப்பார் என்றெல்லாம் நாம் அநேக நேரங்களிலே நாம் நினைத்திருக்கலாம். அப்பொழுந்த தேவன் தான் சொல்லுகிறார், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் இந்த வசனத்தில் குலைத்து போடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரே, அதற்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் அது இல்லாதபடிக்கு அவர் அழித்து போடுகிறார். அவர் இல்லாதபடிக்கு அழித்து போடுகிறார். இந்த நாட்களில் நாம் சிறு பிள்ளைகள் ஏதோ ஒரு விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது, ஒரு செஸ்ஸோ இல்லை ஏதாவது விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிள்ளை தோற்று போகிறது போல காணப்படுமானால் உடனே அந்த விளையாடுகிற அந்த பலகையை தட்டி விடுவார்கள். அது அவர்கள் தோற்று போகிற நிலைமை குலைத்து போடப்பட்டது. இனிமேல் தோற்று போகிறார்கள் என்று சொல்லி சொல்ல முடியாதபடிக்கு மாறிவிட்டது. அதை தான் இங்கே வாசிக்கிறோம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற வசனம் எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை, நம்முடைய பாவங்கள் செய்யலாம் என்று சொல்லி அவர் சொல்லுவதில்லை. ஆனாலும் நம்முடைய பாவங்களுக்கு கணக்கு வைக்காதபடிக்கு அவைகளை குலைத்து போடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவது ஆச்சரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எப்படி பாவங்களை குலைத்து போடுகிறார்? அவர் யாருக்கு யாருடைய பாவத்தை குலைத்து போடுகிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தில் நமக்கு புதன்கிழமை கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பந்திக்கு நாம் ஆயத்தமாகும்படிக்காக தேவன் நம்முடைய பாவங்களை குலைத்து போடுகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய பாவங்களை நினையாமல் இருப்பார் என்பது
அதை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்களாய் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவர் பாவங்களை அவர் நிமித்தமாகவே அவர் அவைகளை குலைத்து போடுகிறார். எதற்காக அப்படி செய்கிறார்? அவருடைய பெயருக்காக, அவருடைய பெயரின் நிமித்தம், அவர் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவர் அதை செய்கிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வது பிரயோஜனமாக இருக்கும். அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை குலைத்து போடுகிறார். அது எப்படி? அவர் நிமித்தம், அவருடைய பெயருக்காக அதை குலைத்து போடுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 23வது சங்கீதம் 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்ம சரியாக்குறதுக்காக, நம்ம நீதியின் பாதையில் நடத்தும்படிக்காக, அது எதற்காக? அவருடைய பெயரின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம். என் பிள்ளைகள், என்னுடையவர்கள், என்னுடையவர்கள் என்று சொல்லி அவர் நம்மை அழைத்து வைத்திருக்கிறபடினாலே, நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே, அவர் பெயரின் நிமித்தம் என் பிள்ளை எப்படி பாவத்திலேயே வாழ்வது, அந்த பிள்ளை எப்படி தோற்று போவது? எப்படி ஒரு பிள்ளை செஸ் விளையாடும் பொழுதோ, ஏதாவது ஒரு விளையாட்டுகளை விளையாடும் பொழுது அவர்கள் தோற்று போகிற நேரத்தில் அவர்கள் போகாதபடிக்கு அந்த விளையாட்டையே குலைத்து விடுகிறார்களோ, அதுபோல அதற்கு ஒத்த பிரகாரமாக தேவன் தம்முடைய பெயரின் நிமித்தம் என் பிள்ளை அவது பாவத்திலே அது நிலை நின்று விடக்கூடாதே என்று சொல்லுவதற்காக அவர் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நம்மை சீராக்கும்படிக்காக நம்முடைய பாவத்தை அவர் கணக்கு வைத்து, நம்முடைய பாவத்திலே நம்மை நிலை நிற்க விடாதபடிக்கு நம்முடைய பாவத்தை குலைத்து போடுகிறார். நான் பாவத்திலேயே நிலை நின்று போய்விடக்கூடாதே, பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருந்து விடக்கூடாதே என்பதற்காக அவர் நம்முடைய பாவத்தை குலைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் வாழ்ந்து விட முடியாது, பாவத்திலே நின்று விட முடியாது என்று சொல்லி அந்த பாவங்களை அவர் குலைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. மீறுதல்களை என் நிமித்தம் நான் குலைத்து போடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு பாவத்தை, ஹல்லேலூயா, தேவன் குலைத்து போட்டதை நான் பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய சந்நிதியிலே அங்கே சீனாய் மலைக்கு முன்பாக இருக்கிற அந்த நாட்களிலே அவர்கள் கன்றுக்குட்டியை செய்து, இதுதான் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின கர்த்தர் என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டிக்காக அவர்கள் விழா கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் கோபம் உண்டாயிற்று, தேவன் அதிகமாய் கோபப்பட்டார். அவர்கள் பாவங்களை, ஹல்லேலூயா, பாவத்தின் நிமித்தம் அவர்களை அழித்து போடலாம் என்று சொல்லி அவருடைய எரிச்சல் மகா பெரியதாய் அது எரிந்தது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அவருடைய எரிச்சல் அவ்வளவாய் எரிகிற அதை நேரத்தில் அங்கே நடந்ததை நாம் வேதத்திலே வாசிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய எரிச்சல் உள்ள தேவனை, ஹல்லேலூயா, ஒரு வார்த்தையை சொல்லி அவரை மனந்திரும்ப பண்ணலாம் என்று சொல்லி சொன்னால் என்னது? ஹல்லேலூயா. அவ்வளவு கோபம் நிறைந்த தேவனை, ஹல்லேலூயா, அவர் அழித்து போடுவேன், எல்லாரையும் அழித்து போடுவேன், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி அவர் எரிச்சல் உள்ளவராய் காணப்பட்ட நேரத்தில், ஹல்லேலூயா, ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை சொல்லி அந்த மோசே எப்படியாய் அவருடைய மனதை மாற்றினார் என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். பாருங்கள், மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் தானே ஆண்டவரே இந்த பிள்ளை இவங்கெல்லாம் உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்தீர். எகிப்து தேசத்திலிருந்து ஒருவரும் புறப்பட முடியாதபடிக்கு கட்டப்பட்டவர்களாய், அடிமைகளாய் காணப்பட்டவர்களை பலத்த கையினாலே நீரல்லவா அவர்களை புறப்பட பண்ணினீர். அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே, உம்முடைய ஜனங்கள் மேலே உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், பாருங்கள், 12வது வசனத்தில், மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும்
அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? ஆண்டவரே, இவர்கள் பாவம் பண்ணினது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல அவர்களை அழித்து போடுவீரானால் அங்கே எகிப்தியர்கள் சொல்லுவார்கள், தேவன் இவர்களை புறப்பட பண்ணினது அதிசயம்தான், அவர் வல்லமையாய் புறப்பட பண்ணினார், ஆனால் எதற்காக புறப்பட பண்ணினார் என்றால் அழித்து போடுவதற்கு தானே புறப்பட பண்ணினார். ஆண்டவரை நம்பி வந்தார்கள், அவர்கள் பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் வழியிலே வருகிற வழியிலே அவர்களை அழித்து போடுவாரானால் எகிப்தியர் சொல்லுவார்கள், தேவன் அவர்களை அழித்து போட்டு விட்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிற, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, பாவம் செய்தது உண்மைதானப்பா. ஹல்லேலூயா. இவள் பயங்கரமான பாவம் செய்தது உண்மைதான், உடைய கோபம் பற்றி எறிகிறதே ஆண்டவர், அவர் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அவர் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். இது 40 நாளாய் விழுந்து கிடந்து கெஞ்சினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கெஞ்சுதலை கேட்டு அங்கே தேவர் சொன்ன வார்த்தையை நாம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அருமையான பிள்ளைகளே, அவர் அவருடைய பெயர். ஹல்லேலூயா. அவருடைய பெயர், அவர் கூப்பிட்டு வந்த காரியம், அவர் செய்வேன் என்று சொல்லி சொன்னதை அவர் செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி அது வராதபடிக்கு, ஹல்லேலூயா, தன்னுடைய ஜனங்களை அவர் கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி சொன்னது அது நிறைவேற முடியாதபடிக்கு போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, அவர் அங்கே பரிதாபம் கொள்கிறதை பார்க்கிறோம். நாமும் இந்த நாளிலே தேவன் இப்படிதான் நம்மை பரிதாபம் கொண்டு நம்முடைய பாவங்களை இவ்வளவு நாளும் நம்மேல் எண்ணாதபடிக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவர் குலைத்து போட்டுக்கொண்டே இருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்தோம் அல்லவா, நாம் இடையிலே கெட்டு போய்விடக்கூடாதே. அவரை நம்பி வந்தோமே, நாம் கெட்டு போய்விடக்கூடாதே. ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்தவர்கள், அவருடைய கரத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் இந்த பூமியிலே ஹல்லேலூயா தோற்று போய்விடக்கூடாதே என்கிற ஒரே காரணத்திற்காக தேவன் ஹல்லேலூயா நம்முடைய பாவங்களை குலைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அங்கே மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பாருங்கள், இந்த பூமியிலே அவருடைய ஜனங்களை அவர் அவ்வளவாய் நேசிக்கிறார், பரிதாபம் கொள்ளுகிறார், அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார், ஏனென்றால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்கென்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் பெயரை நம்பி வந்தவர்களுக்கு அவர் பெயரின் நிமித்தம் அவர் அப்படியே செய்கிறதை பார்க்கிறோம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், பாருங்கள், மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன். அதற்கு நீங்கள், எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். அருமையான பிள்ளைகளே, அவர் நம்மை சிநேகித்தபடினால் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உண்டு. நம்முடைய வீட்டில் அநேக சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு, நம்மோடு கூட பிறந்தவர்கள் அநேகர் உண்டு. அவர்களை அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், அநேகர் தேவனிடத்தில் வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள், அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாததாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ நம்முடைய பாவங்களை குலைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அது அவர் நம்மேல் வைத்த சிநேகத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்மேல் சிநேகமாக இருக்கிறபடினாலே, என்னை நேசிக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, அவர் எல்லாரையும் பூமியில நேசித்தார் என்று சொல்லி எல்லாருடைய பாவங்களையும் அவர் குலைத்து போட்டார் என்று சொல்லி இல்லையே. ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்காக அவர் மரித்தார், ஆனால் அவரிடத்தில் எல்லாரும் வரவில்லையே. ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் அவரிடத்தில் வந்து அவருடைய சிநேகத்திற்கு உட்படவில்லையே. ஹல்லேலூயா. ஆனால் நம்மையோ அவர் சிநேகித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். யாக்கோபு அவன் எத்தன், அவன் ஏமாற்றுகிறவன், ஆனால் அவனை சிநேகித்தேன் என்று சொல்லி இங்கு தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோமே. நான் உங்களை சிநேகித்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே.
பாவியான என்னை அவர் சிநேகித்து என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் குலைத்து போடுவது அது ஆச்சரியமாயிருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்முடைய பாவங்களை குலைத்து போடுகிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவைகளை குலைத்து போடுகிறார். என்னாகமம் 23:12 ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே பீலையாம் என்கிற ஹல்லேலூயா ஒரு தீர்க்கதரிசி அவன் குறி சொல்லுகிறவனாய் மாறி ஹல்லேலூயா பொருளாசை நிமித்தம் குறி சொல்லுகிறவனாய் மாறினவன் கூட அங்கே தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்லுகிறார். என்னாகமம் 23:21 வாசிக்கிறோம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை பாருங்கள், அங்க ஜெய கம்பீரம் ஹல்லேலூயா அவர்களுக்குள்ளாக இருக்கும்படிக்காக, அவருடைய பாவங்களை கணக்கு வைக்காதபடிக்கு, அவருடைய அக்கிரமத்தை அவர் பார்க்காதபடிக்கு, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்காதபடிக்கு அவர் அவர்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை மன்னித்து விடுகிறார், அவைகளை அது இல்லாதது போல மாற்றி விடுகிறார், அந்த பாவங்கள் அங்கே இல்லை என்று சொல்லி சொல்லும்படிக்காக அவைகளை நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. அது அவருடைய கிருபையா இருக்கிறது. அவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் செய்கிறார். அவர் ஏசாவுக்கு அப்படி செய்யவில்லை, ஆனால் யாக்கோபுக்கு செய்தார். ஏசாவுக்கு செய்யவில்லை, நம்முடைய சகோதரர்கள் அநேகருக்கு செய்யவில்லை. ஹல்லேலூயா. எனக்கோ அவர் அப்படி செய்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அது எவ்வளவு நன்மை, எவ்வளவு ஆச்சரியம். அதையே அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 32:1-2 வாசிக்கிறோம். சங்கீதம் 32:1-2 வாசிக்கிறோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்க, யாருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட மன்னிப்பை கொடுக்கிறார், யாருடைய பாவத்தை ஆண்டவர் மூடி போடுகிறார், யாருடைய அக்கிரமத்தை கர்த்தர் 1, 2, 3 என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இல்லாதபடிக்கு அவைகளை மறைத்து போடுகிறார், அவைகளை கடலின் ஆழத்தில் தூக்கி ஹல்லேலூயா போட்டு விடுகிறார். அவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போமாலா, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா தங்களுடைய பாவத்தை நிமித்தம் பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் பாவத்திற்காக எங்கள் மேல் இரக்கமாக இருங்க ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தம் எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஹல்லேலூயா தேவனை நோக்கி கூப்பிடுகிற, அந்த கபடமில்லாத பாவத்தை உணர்கிற அவர்களுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மீறுதல்களை எல்லாம் அவர் குலைத்து போட்டு அது இல்லாதது போல ஹல்லேலூயா அதை எண்ணாமல் விட்டு விடுகிறவர். ஹல்லேலூயா. அவைகளை எல்லாம் அவர் மன்னித்து விடுகிற தேவனாயிருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உதவி செய்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், எபிரேயர் 2:16 வாசிக்கிறோம் பாருங்கள். எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அருமையான பிள்ளைகளே, தேவ தூதருக்கு கூட அவர் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். அவருடைய பாவத்தை, அவர் ஒரு பாவத்தை கணக்கு வைத்திருக்கிறார். சாத்தான் என்று சொல்லப்படுகிற அந்த தேவனுடைய சமூகத்தில் இருந்த அந்த தேவ தூதன், அவன் ஒரு பாவம் செய்தபடியினாலே, ஒரு நாள் அவன் பெருமை கொண்டு பேசினபடியினாலே ஹல்லேலூயா அவனுக்கு உதவியாக அவர் கை கொடாதபடிக்கு அவனை தள்ளி போட்டார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி சொல்லப்படுகிற நாமோ, நமக்கோ அவர் உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு கை கொடுத்தார், எவ்வளவு பாவங்களை நீக்கி போட்டார். அவர் எண்ணி கூட வைக்கவில்லையே அதை, அவர் எண்ண கூடவில்லையே எத்தனை பாவம் என்று சொல்லி எண்ணாதபடிக்கு அவ்வளவு பாவங்களையும் அவர் நம்மை விட்டு அவர் குலைத்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தராமே, அப்படி நம்முடைய பாவங்களை குலைக்கிற தேவன், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் ஹல்லேலூயா. அவரை குறித்து இப்படி ஒரு பாடல் உண்டு, பாவங்களை இயேசு மன்னிக்கிறவர், சாபங்களை அவர் தீர்க்கிறவர். ஹல்லேலூயா. அவரை நாம் பாடுவோமா? அவர் நமக்கு செய்த இப்படிப்பட்ட நன்மைகள்,
அவர் நம்முடைய பாவங்களை குலைத்து போட்டார். அதனால் தான் இவ்வளவு நாள் நாம் நிற்கிறோம். ஹாலேலூயா. இன்றும் அவரை துதிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹாலேலூயா. அப்படிப்பட்ட அந்த பாவங்களை மன்னிக்கிற, சாபங்களை அவர் தீர்க்கிற அந்த தேவன். ஹாலேலூயா. நம்மத்தில் இருக்கிறாரே, அவரை நாம் துதித்து பாடும்படிக்கா நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாவங்களை இயேசு மன்னிப்பவர், சாபங்களை அவர் தீர்க்கின்றவர். பாவங்களை இயேசு மன்னிப்பவர், சாபங்களை அவர் தீர்க்கின்றவர். பாடிடுவோ, அவரை ஆராதனை செய்வோ. பாடிடுவோ, அவரை ஆராதனை செய்வோ. ஆராதனை தெய்வம் இயேசுவே, ஆராதனை தெய்வம் இயேசுவே, ஆராதனை தெய்வம் இயேசுவே, ஆராதனை தெய்வம் இயேசுவே. பாடிடுவோ, அவரை ஆராதனை செய்வோ. பாடிடுவோ, அவரை ஆராதனை செய்வோ. நம்முடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறவராக, நம்முடைய சாபங்களை தீர்க்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவரை ஆராதனை செய்வோம் என்று சொல்லி பாடினோமே. ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய பாவங்களை எப்படி குலைத்து போடுகிறார்! அவர் எப்படி சொல்லியா பாவத்தை குலைத்து போடுகிறார்! அவர் நியாயம் உள்ளவர் அல்லவா? அவர் நீதி உள்ளவர் அல்லவா? அவர் எப்படி செய்த பாவத்தை குலைத்து போடுகிறார்! ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவர் குலைத்து போட்டு நாம் பாவம் இல்லாதவர்களாய் தேவன் நம்மை எப்படி நிறுத்துகிறார்! ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் ஒரு மூன்று குறிப்புகளை பார்த்து நாம் இன்றைக்கு முடிக்கப் போகிறோம். அவர் முதலாவதாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறார். பாவம் செய்த என்னைக்காக என்னை அவர் சீ போ என்று சொல்லி உதறி போடத்தக்கதான அருவறுப்புள்ள என்னை, ஹல்லேலூயா, அவர் பாவத்தை மன்னித்து அவர் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்மேல் எனக்காக பரிந்து பேசுகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் எனக்காகவா, எனக்காகவா ஆண்டவரை பரிந்து பேசுகிறேன்? எத்தனை முறை செய்தேன் பாவம், எனக்காகவா பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அவர் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் அவரிடத்துல வந்து ஆண்டவரே அப்பா நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் பரிந்து பேசுவது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பாவத்தை முழுவதும் கழுவி போடுகிறார், கழுவி சுத்தமாக்கி விடுகிறார். எப்படி ஒரு சிறு பிள்ளை அழுக்கு நிறைந்த உடையோடு வீட்டிற்கு வரும் பொழுது அந்த அழுக்கையெல்லாம் நீக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, ஓ அந்த பிள்ளையை குளிப்பாட்டி விடுகிறார்களோ, அந்த உடைகளை துவைத்து விடுகிறார்களோ, அதுபோல ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் இரத்தத்தினாலே கழுவுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் கூட, ஓ அவர் எனக்கு வேண்டாம், நான் பாவத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஓடி போகிற நேரத்திலும் கூட அவர் அப்படி விட்டு விடாதபடிக்கு அவர் நம்மை தேடி வந்து நம்ம அவரிடத்திலே சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. மூன்று குறிப்புகளை இந்த நாளிலே அவர் நம்முடைய பாவங்களை குலைத்து போடுகிற வழிமுறைகளை அவர் என்ன சொல்லி, அவர் என்ன நியாயம் சொல்லி அவர் குலைத்து போடுகிறார் என்பதை, ஹல்லேலூயா, இந்த நாளிலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, நான் சுருக்கமாய் ஆராய்ந்து பார்த்து முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவதாக அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் ஒரு நாள் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது எனக்கு என்றைக்கு அந்த வசனம் புரிந்ததோ அன்றைக்கு அது பெரிய ஆச்சரியமான ஒரு வசனமாய் காணப்பட்டது. அங்கே 1 யோவான் 2:1-2 நாம் வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2:1-2 1 யோவான் 2:1-2 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம்.
இது ஒரு ஆச்சரியமான வசனம். ஆண்டவர் இப்படியா என்னுடைய பாவத்தை குலைத்து போடுவார்? ஹலேலூயா. அதை நான் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். நான் வாசிக்கலாமா? முதல் வசனத்துல வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே பாருங்க, நீங்கள் அவர் சொல்லி கூப்பிடுறாரு, நீங்கள்லாம் என் பிள்ளைகளே. ஹலேலூயா. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நான் பாவம் செய்யாம இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆச்சரியம். பாவம் செய்யாம இருக்கணும்னா அப்பா பாவம் செஞ்சா உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். பாவம் செஞ்சா நீ நரகத்துக்கு போவ, அப்போதான் பாவம் செய்யாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தானே சொல்லியிருக்கணும். ஆனா பாருங்க, அங்க சொன்னது ஆச்சரியம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இதுதான் ஆச்சரியங்க. பாவம் செய்கிற எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். எதற்காக பரிந்து பேசுகிறார்? நான் பாவம் செய்யாமல் மாற வேண்டும் என்பதற்காக. இதுவரை செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிற, பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக இதை எழுதல, பாவம் செய்யாதபடிக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பாவம் செய்வானானால் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லி? இந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும். அவர் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும் பொழுது கூட அவர் அப்படிதான் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோமே. அந்த பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பாவம் செய்கிற எனக்காக என்னுடைய பாவத்தினாலே அவரை ஒவ்வொரு நாளும் குத்தி கொண்டிருக்கிற அந்த குத்துதற்காக, ஹல்லேலூயா, நான் என்னுடைய பாவத்தினாலே அவருடைய கைகளும் கால்களும் காயப்படுகிறதே அந்த காயத்துக்காக, ஹல்லேலூயா, அவர் நம்மேல் கோபப்படாதபடிக்கு. ஹல்லேலூயா. அவர் கோபப்படக்கூடும். நான் வாசித்தோம் அல்லவா யாத்திராகமத்தில், அவர் கோபப்பட்டார், எரிச்சல் உள்ளவர் ஆனார். ஹல்லேலூயா. ஆனால் என் மேலேயோ அவர் இன்றைக்கு பரிதாபம் கொண்டவராக, என் மேல் ஆண்டவரே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய பாவத்திற்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்து பரிந்து பேசுகிறார். அவர் சும்மா கூட பரிந்து பேசல, யாருக்காக ஜீவனை கொடுத்தார்? பாவம் செய்த எனக்காக. ஹல்லேலூயா. பாவம் செய்த எனக்காக. ஹல்லேலூயா. அவர் பரிந்து பேசுகிறார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பரிந்து பேசுகிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நேரத்தில் அவரை குத்தும் பொழுது, அவரை அறையும் பொழுது, அவருடைய முதுகை அவர்கள் ஓ உளப்பட்ட நிலம் போல பித்து எடுக்கும் பொழுது, அந்த சாட்டையினாலே அந்த முதுகை முழுவதும் அவர்கள் ரணக்களமாய் மாற்றின பொழுது, ஹல்லேலூயா, அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிந்து பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே வேதத்துல ஒரு உதாரணமாக, ஒரு ஓமையாக இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷத்துல நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஓமையை நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 13:7-8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், லூக்கா 13:7-8-9 வசனங்கள். அப்பொழுது அந்த தோட்டத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த தோட்டக்காரன், அந்த தோட்டத்தின் உரிமையாளராகிய அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் அந்த எஜமானை நோக்கி, அந்த தோட்டத்தில் அந்த எஜமான் தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, அது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஒரு நியாயம் இருக்குதுங்க அங்க. 3 வருஷமா அது ஒரு நல்ல மரமாக வளர்ந்துடுச்சு. அதை வளர்ந்த மரம் 3 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த வருஷம் கனி கொடுத்துரும், இந்த வருஷம் கனி கொடுத்துரும், இந்த வருஷம் இது சரியாயிரும், இந்த வருஷம் இது சரியாயிரும் என்று சொல்லி அந்த தோட்டத்தின் எஜமான் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த தோட்டத்தில் அந்த அத்தி மரம் கனி கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு தோட்டக்காரனை பார்த்து சொல்கிறார், அதை வெட்டி போடு,
இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதுல போடுற நிலத்துல போடுற எருவு எல்லாத்தையும் சாப்பிடுது, உரத்தெல்லாம் சாப்பிடுது, ஆனால் கனி கொடுக்க மாட்டேங்குதே. இதுதான் நியாயம். ஹலலுயா, நான் எவ்வளவோ கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், ஆனாலும் அவர்கள் பாவத்தை விட மாட்டேங்கிறாங்களே, கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே எல்லாத்தையும், எல்லா நிலத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த அத்திமரத்தை குறித்து அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதற்கு அந்த தோட்டக்காரன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஹலல்வியா, இதை ஒரு தேவ மனுஷன் இதை குறித்து விளக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஓ ஒருவேளை இந்த தோட்டக்காரன் இந்த 3 வருடமும் அப்படித்தான் சொல்லி கொண்டு வந்திருப்பான், இப்பொழுது 4வது வருடத்திலும் அதே போல சொல்லுகிறார், 5வது வருடமானாலும் அப்படித்தான் சொல்லுவார் என்று சொல்லிதான் ஆனால் நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். ஹலல்வியா. ஆம், அருமையான பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நம்மை அவருடைய தோட்டத்தில், அவருடைய திராட்சை தோட்டத்தில் நம்மை நாட்டின நாள் முதற்கொண்டு நாம் கனி கொடுப்போம், பாவத்தை விட்டு விடுவோம், பாவத்தை விட்டு இனிமேல் நம்முடைய நிலத்தை நம்முடைய வாழ்க்கையை கெட்டாதபடிக்கு இருப்போம் என்று சொல்லி அவர் எவ்வளவோ எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹலலுயா, இந்த வருடமும் அதே போல எதிர்பார்க்கிறார். எத்தனையோ வருடங்கள் அவர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் இந்த வருடமும் அவர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி பழைய நாட்கள் எல்லாம் அது இல்லாதது போல அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே கனி கொடாத நாட்களை பற்றி யாரும் கணக்கு வைக்க வேண்டாம், இந்த வருஷமும் நம்ம அதை பண்ணுவோம், எப்படியாவது கனி கொடுத்துரும். ஹலலுயா, இந்த வருஷம் எப்படி ஆயிலும் இது கனி கொடுக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறாரே. ஹலலுயா, அப்படிப்பட்ட தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹலலுயா, அப்படிப்பட்ட தேவனுக்கு ஹலலுயா நாம் இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்க வேண்டும் அப்பா. ஹலலுயா, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர், அநேக நாட்களாய் அப்பா, அநேக வருடங்களாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற, நீர் எனக்காக எரு போட்டீர், எனக்கு தேவையான சம்பளம்லாம் கொடுத்தீங்க, எங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்தீங்க, எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்தீங்க, நாங்கள் வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்பா. ஹலலுயா, ஆனாலும் இன்னும் ஆண்டவரே நாங்கள் பெருமையும் வைராக்கியத்தையும் வைத்து கொண்டப்பா. ஹலலுயா, கசப்பான கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே, நல்ல கனி கொடுப்பதற்கு பதிலாக கசப்பான அப்பா நிலத்தை கெடுக்கிற ஹலலுயா கனியாய் காணப்படுகிறது. நல்ல கனி கொடுக்கும்படிக்கு மனம் திரும்புவோமாக. இதனால மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சொல்லுவாண்டவரே, அப்பா இனிமேல் நான் பாவத்தை செய்வதற்கு நான் போக மாட்டேன் அப்பா, எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இவ்வளவு நாளும் மன்னித்தது போல இந்த வருடமும் என்னை மன்னிங்க, இந்த நாளிலும் என்னை மன்னிங்க அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்மேல் பரிதாபம் கொள்ளுவார். ஹலலுயா, அவர் பரிதவிக்கிற தேவன். அவர் யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே, ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. அவரை விசுவாசிக்கிற ஆபிரகாமின் பிள்ளைகளே, ஹலலுயா, உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் கை கொடுப்பார். அவரிடத்திலே மனம் திரும்புவோமாக. ஸ்தோத்திரம். நாம் இரண்டாவதாக, அவர் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார். நம்முடைய பாவங்கள் இல்லாமல் போவதற்காக, நம்முடைய பாவங்களுக்கு கணக்கில்லாமல் மாறும்படிக்காக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார். ஹலலுயா, நாம் பாவத்தை, ஹலலுயா, நாம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசுகிற தேவனாய் இருந்து கொண்டு கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உரம் போடுகிறார், நமக்கு எரு போடுகிறார். ஹலலுயா, நம்மை சுற்றிலும் கொத்தி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி சுற்றிலும் கொத்துகிறார். ஹலலுயா, இப்படிப்பட்ட இடத்துல ஹலலுயா அவர் நம்மை கொத்தி ஹலலுயா எரு போட்டு அவருடைய வசனத்தை நமக்கு சாப்பாடாய் கொடுத்து கொண்டிருக்கிறாரே. அப்படிப்பட்ட இடத்துல ஹலலுயா நாம் ஒளியிலே வெளிச்சத்திலே நாம் வருவோமானால் நம்மை இரத்தத்தினாலே கழுவுகிறார். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது அவர் இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை மன்னிப்பது அவருக்கு எளிதல்ல. அவர் நமக்காக கிருபாதார பலியாக, அவர் சிலுவையிலே பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹலலுயா,
நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக சர்வலோகத்தின் பாவங்களையும் ஹல்லேலூயா அவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் அவர் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஹல்லேலூயா அவர் தம்முடைய இரத்தத்தையே சிந்தின தேவன். யோவான் 1 யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1 யோவான் 1 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே நாம் இப்படி ஆய்வாசிக்கிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வெளிச்சத்தில் வரணுமா? ஹல்லேலூயா. ஒளியில் இருந்தா நாம் எல்லாரோடும் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமாம், நான் பாவம் செஞ்சவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் எல்லாரோடும் நீங்கள் ஐக்கியமாக மாறிடலாம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் சண்டை போடுகிற அந்த சண்டைலாம் இல்லாமல் போயிடும். அருமையான பிள்ளைகளை அங்கே பாருங்கள், நீங்கள் அவர் தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடுவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் மறைக்க வேண்டும். ஐயோ, என்னை பற்றி மற்றவங்க தப்பாக சொல்லிடுவாங்க, அதனால என் பாவத்தை மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமானால் ஹல்லேலூயா, நம்ம மற்றவங்க கூட ஐக்கியமாக இருக்க மாட்டோம், அவங்களெல்லாம் எதிரியாக பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும், 1-2 அல்ல, அவர் எல்லா பாவங்களையும் அவர் கழுவி போட்டு விடுகிறார், அவர் குலைத்து போட்டு விடுகிறார். எப்படி தோல்வி வரும் பொழுது ஹல்லேலூயா அந்த போடையே எல்லாரும் அழித்து விடுகிறார்களோ அந்த பிள்ளைகள், அதுபோல நம்முடைய பாவமே இல்லை என்று சொல்லி அவர் கழுவி போட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. 8 வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஹல்லேலூயா. உண்மை இல்லாமல் போயிடுவோங்க. நம்ம பாவம் மட்டும் நான் செய்யலை, என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, நான் ஒரு தப்பு பண்ணலை. ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகள் அநேக நேரங்களில் நம்முடைய தப்புகளை நம்ம உணராதபடிக்கு மற்றவருடைய தப்புகளை நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்றவருடைய தப்புலாம் அது பெருசு, நான் செய்கிறதெல்லாம் தப்பே இல்லை. ஹல்லேலூயா. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்களாக நம்முடைய பாவங்களை நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், அந்த உண்மை சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, அவர் நம்முடைய பாவங்களை குலைத்து போடும்படிக்காக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் குலைத்து போட்டு அது இல்லாமல் ஆக்கி விடுகிறார், அதை அழிச்சிடுறார். ஹல்லேலூயா. அழிச்சு பிடிச்சு விளையாடுறோம், அழிச்சு பிடிச்சு விளையாடுவோம் என்று சொல்லி பிள்ளைகள் சொல்வார்களே, அது போல அவர் எல்லாத்தையும் நீக்கிட்டு பழசெல்லாம் கணக்கு இல்லை, ஹல்லேலூயா, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுரு, புது கணக்கு ஆரம்பிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு ஒரு புது கணக்கு உண்டாகும்படிக்காக ஹல்லேலூயா அவர் எல்லா பாவங்களையும் மன்னித்து நமக்கு நம்மை சுத்திகரிக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை நிச்சயமாய் நமக்கு செய்து அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் அதை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே லூக்கா சுவிசேஷத்தில் அந்த ஆயக்காரன் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் 13 வசனத்தில் அவனுடைய ஜெபம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றார். ஹல்லேலூயா. தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், மார்பில் அடித்து கொண்டான். ஐயோ, நான் எவ்வளவு பாவம் செய்கிறேன், என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுவார். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பரிதாபம் கொள்ளுவார். ஆண்டவரிடத்தில் மட்டும் அந்த இரக்கத்திற்காக கிருபைக்காக கெஞ்சுவோம். ஹல்லேலூயா.
எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரன் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா. இந்த ஜபத்தை நான் ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். இது நம்மில் ஆண்டவர் பரிதாபம் கொண்டு அவர் இரக்கம் வைத்து ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவுகிற ஒரு செயலா இருக்கிறதே. ஹல்லேலூயா, அதற்கேற்ற ஒரு ஜபம் இந்த ஜபமே. ஹல்லேலூயா, நாம் ஆண்டவரத்துல எப்பொழுது இதை கேட்போம், ஆண்டவரே பாவிய நம்முடைய பாவத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவத்தை நியாயப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா, நம்முடைய பாவத்தை ஒரு நாளும் பொய்யாய் மாற்றிவிட வேண்டாம். பொய்யை வைத்து நம்ம இதை மூடி மறைத்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா, நாம் பாவத்தை ஆண்டவரிடத்துல பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பரிதாபம் கொண்டு நம்முடைய பாவத்தை கழுவி விடுவார். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசித்தது போல அங்கே 32:12 அங்கே மோசேயினுடைய ஜபத்துல பார்க்கிறோம். பாருங்கள், அந்த மோசேயினுடைய ஜபம் தின கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே யாத்ராகமம் 32:12 உம்முடைய கோபுரத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அவன் கெஞ்சி நின்றான். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை, நம்முடைய பாவத்திற்காக மட்டுமல்ல, உங்க வீட்டில் யாராவது பாவியா இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே இடத்துல கெஞ்சுங்கள். ஹல்லேலூயா, கெஞ்சுங்கள் ஆண்டவரே. அவர் அவர்களுக்கு மேல் இரக்கம் வைப்பார், அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுவார், அவர்களுக்கு பாவத்தை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பாவத்திற்காக அவர் ஜெபிக்கவில்லை, அவரை துன்பப்படுத்தினவர்களுடைய பாவத்திற்காக அவர் ஜெபித்தாரே. அவற்றைக்கு அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்ததல்லவா? ஹல்லேலூயா. இயேசு, அதே இயேசு இன்றைக்கு நமக்காய் புரிந்து பேசுகிற தேவர். அவரிடத்தில் நான் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி சொன்னார். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் இரக்கத்திற்காக கெஞ்சும் பொழுது ஹல்லேலூயா, அவர் என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல என்னோடு இருக்கிறவர்களுடைய பாவத்தையும் அவர் மன்னிக்கிறார். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பாவத்துக்காக ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் இரக்க செய்யுங்கப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய பாவத்தை அவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் பாராட்டுவார். அவர் ஹல்லேலூயா அவருடைய பாவத்தை குலைத்து போடுவார், அவர்களை பரிசுத்தவான்களாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம், நமக்காகவும் ஜெபிப்போம். ஆயக்காரனை போல பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்றைக்கு ஹல்லேலூயா மோசே ஜெபித்தது போல உமது ஜனங்களுடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லியும் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுவார், நம்முடைய பாவத்தை மறைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் பாவம் இல்லை என்று சொல்லி சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்தோமே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நாம் தேடி வந்து நம்மை அவர் சேர்த்து கொள்கிறார். ஒருவேளை ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இந்த தேவன் பக்கமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் விலகி ஓடி போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலோ, அந்த தேவன் உங்களை தேடி வந்து சேர்த்து கொள்கிறவர். அவருடைய உங்களை பாவத்திலேயே நிலை நிற்க விடுவதில்லை. ஹல்லேலூயா. என்னை அவர் அப்படி விடவில்லை. நான் பாவத்தில் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி என்னை அவர் கைவிட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. அப்படி தேவன் ஒருவரை கைவிட்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் தேடி வந்து நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. தேடி வந்து நம்முடைய பாவம் நீங்கும்படிக்கு செய்வார். ஹல்லேலூயா. நான் ஓடி போய் விடுவேன், இயேசு இடத்துல இனிமே வரமாட்டேன், நான் தூரத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு தூரத்துல போனாலும் ஹல்லேலூயா, உங்களை அவர் தேடி வந்து சேர்த்துக் கொள்வார். அவரை குறித்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானித்து நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்துல 139 ஹல்லேலூயா, அங்கே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 139 7 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த சங்கீதக்காரன் இவ்வாறாய் சொல்கிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து
சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அருமையான பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க? ஹல்லேலூயா! எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய ஆவிக்கு மறைந்து எங்கே போய் நீங்கள் தங்கிவிடுவீர்கள்? ஹல்லேலூயா! எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லி எவ்வளவு தூரத்துல போய் நீங்க நின்று கொள்வீங்க? ஹல்லேலூயா! அங்கு இருக்கிற இடத்துல உங்களுடைய கஷ்டத்துக்கு மத்தியில, உங்கள் இடுக்கத்திற்கு மத்தியில அவர் பக்கத்தில் நின்று ஹல்லேலூயா அவர் இனிமையான வார்த்தைகளை பேசி நான் இங்கே நிற்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா! அவர் அன்புள்ள தேவன். யாக்கோபே, நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆபிரகாமின் சந்ததிக்கு நான் கை கொடுத்தேன் என்று சொல்லி சொன்னாரே. ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட தேவன் நாம் எங்கே போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, தூர தேசத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி நினைத்தாலும் அங்கேயும் அவர் நம்மை வந்து சந்திப்பார், அங்கே வந்து நம்மை பிடிப்பார். ஹல்லேலூயா! உன்னை அவர் கைவிடுவதற்காக அல்ல அருமையான பிள்ளைகளே, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை குலைத்து போட்டு, ஹல்லேலூயா, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். ஹல்லேலூயா! அவர் நம்முடைய பாவங்களை குலைத்து போடுகிறார். நான் பாவத்திலே வாழ்ந்து கொள்கிறேன், எனக்கு அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போய் நிற்க முடியுமா? உங்களால் முடியாது அருமையான பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளை முடியாது. அதை தான் இந்த சங்கீதக்காரன் உணர்ந்தவராக, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ஹல்லேலூயா! ஒருவேளை காயின் ஓடி போய் விடலாம், ஹல்லேலூயா, ஆனால் ஆபிரகாமின் சந்ததியை ஓடி போகும்படிக்கு அவர் விடுவதில்லை. விசுவாசத்தின் பிள்ளைகளே, உங்களை அவர் ஒரு நாளும் ஓடி போய் விட்டு நீங்கள் தூரத்தில் போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்லி உங்களை விடுவதில்லை. ஹல்லேலூயா! அவர் அப்படி விடுவதில்லை. நாம் அவர் அதை உணர்த்தும்படிக்காக, ஒரு ஓமையாய் எளிதாய் புரிந்து கொள்ளும்படிக்காக சொல்லியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15:4 நான் வாசிக்கிறோம் பாருங்கள். லூக்கா 15:4. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால், 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித்திரியானோ? ஹல்லேலூயா! பாருங்க அருமையான பிள்ளைகளே, அவரிடத்துல ஒரு மேய்ப்பன், உண்மையான மேய்ப்பன், நம்முடைய நல்ல மேய்ப்பன், ஹல்லேலூயா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிற அந்த மேய்ப்பன் அவர் என்ன செய்வார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 100 ஆடுகள் அவரிடத்தில் இருந்தாலும் 1 ஆடு காணாமல் போனால், 99 ஆடுகளையும் அவர் அப்படியே அந்த காட்டிலே வனாந்திரத்திலே விட்டுவிட்டு அந்த 1 ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவர் தேடி திரியாமல் விடுவாரோ? அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஹல்லேலூயா சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே கடல் தாண்டி போய் நான் ஒளிந்து கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் சொன்னாலும் ஹல்லேலூயா, அவருடைய கை உங்களை வந்து பிடிக்கும், உமது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி நான் வாசித்தோம் அல்லவா? அதுபோல அவர் தேடி வந்து நம்மை சேர்த்து கொள்வார். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் குலைத்து போடுகிற தேவன். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்மை தேடி கண்டுபிடிப்பார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற அந்த நேரத்திலே தானே ஹல்லேலூயா முற்றிலுமாய் கழுவி சுத்தப்படுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா! எல்லா நியாயத்தையும் நீக்கி அவர் சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசித்தோமே. அப்படிப்பட்ட அந்த தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா! நீங்களும் அதே போல செய்யுங்கள். ஹல்லேலூயா! நீங்களும் அதே போல செய்யுங்கள். நாம் ஒரு 2 வசனங்களை வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையான பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மன்னித்திருக்கிறார், உங்கள் பாவங்களை கழுவியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால் இன்றைக்கு நீங்களும் அதே போல செய்யுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். நான் ஏன் உன்னை தாங்கணும்? நான் ஏன் உனக்கு, நீ செய்யறதுக்கெல்லாம் நான் ஏன் ஒத்து வரணும்? நான் ஏன் உனக்கு தாங்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான பிள்ளைங்க சொல்லாதீங்க. இந்த வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா! நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த மன்னிப்பு நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டுமானால் மத்தேயு 6:14-15 வசனங்களிலே வாசிக்கிறது போல,
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பிதா பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லி நாமும் மற்றவர்களை மன்னிப்போமாக. தேவன் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ அதுபோல நீங்களும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் நம்முடைய பாவத்தையும் மன்னிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்முடைய பாவங்களை குலைத்து போடுகிறவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய பாவங்கள் இது எவ்வளவோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் அது எல்லாம் இல்லாதது போல நம்மை சுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்கள் பாவங்களை ஆண்டவரை குலைத்து போடுகிறீர். நீர் எங்களை சிநேகித்து எங்கள் மேல் அன்பு வைத்து ஆண்டவரை எங்களுடைய பாவங்களை குலைத்து போடுகிறீர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை நிமித்தம் உம்மை நம்பி நாங்கள் வந்தோம். உம்முடைய பலத்த கரத்தினாலே பாவத்தை விட்டு எங்களை விலக்கி மீட்டு கொண்டவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மீண்டும் பாவத்திலே மடிந்து விடாதபடிக்கு எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் குலைத்து போடுகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனே, எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களை கழுவுகிறவரே, நாங்கள் தூரத்தில் உம்மை விட்டு விலகி போனாலும் எங்களை தேடி வந்து கண்டுபிடித்து எங்களை சேர்த்து கொள்கிறவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறீரே. நாங்களும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்யும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன், இன்னும் வருகிற நாட்களிலும் தொடர்ந்து அதே போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய வருகையின் நாளிலே உம்மோடு கூட நாங்கள் இருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை சேர்த்து கொள்ள வருவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறீரே. அதை விசுவாசித்து ஜீவிக்கும்படிக்கு, அதையே நோக்கி பார்த்து ஜீவிக்கும்படிக்கு, அந்த நாளை எதிர்பார்த்து ஜீவிக்கும்படிக்கு எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநியோனி ஐக்கமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.